ஷாருக்கானுக்கு விஜய் சேதுபதி ரோல் தான் வேணுமா, அது கொடுத்தா வேணா நான் விக்ரம் வேதா பண்றேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷனே போட்டாராம். புஷ்கர் காயத்ரியோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதியும் மாதவனும் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் தான் விக்ரம் வேதா. இப்ப இந்த படத்தை பாலிவுட்ல ரீமேக் பண்ண போறாங்க, அந்த புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட பாலிவுட் ரைட்ஸ் வாங்கின நீராஜ் பாண்டேக்கு ஷாருக்கான் இந்த படத்துல நடிக்கணும்னு ஆசையா, அதுவும் மாதவன் கேரக்டர்ல ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்க வைக்கணும்னு ஆசையா. ஆனா நம்ம ஷாருக்கான ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறது விஜய் சேதுபதியோட ரோலா. அதோட ஹிந்தி ரீமேக்ல மாதவன் தான் மாதவன் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காராம். நான் விஜய் சேதுபதி கேரக்டர் பண்றேன், மேடி மேடி கேரக்டர் பண்ணட்டும், நீராஜ் நீங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க, அப்பனா நான் ப்ராஜெக்ட்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஷாருக்கான் இப்ப கண்டிஷன்ஸ் போட்டிருக்காராம். ஆரம்பத்துல இருந்தே டைரக்டர் நீராஜ் இந்த படத்தை ஷாருக்கான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. சோ அவருக்காகவே நீராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. மாதவன் கிட்டயும் பேச போறதா சொல்றாங்க. மேடிக்கு இப்பதான் ஷோல்டர்ல அந்த சர்ஜரி முடிஞ்சு இப்ப ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த சர்ஜரினாலேயே ஆல்ரெடி கமிட் ஆயிருந்த படத்துல இருந்து வெளியே வந்தாரு. சோ இப்ப விக்ரம் வேதாவோட ஹிந்தி ரீமேக் இவர் அக்செப்ட் பண்ணி பாருங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். விக்ரம் வேதாவோட ஹிந்தி ரைட்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு சேல் ஆச்சுன்னு தெரியல, ஆனா பிரபாஸோட ஷாகோ ஹிந்தி ரைட்ஸ் 120 crore சேல் ஆயிருக்கான். பாகுபலிக்கு அப்புறமா பிரபாஸ் ஷாகோ அப்படிங்கிற படத்துல சுஜித் டைரக்ஷன்ல கமிட் ஆயிருக்காரு. ஸ்ரதா கபூர், எமி ஜாக்சன், மந்த்ரா பேடி நடிக்கிற இந்த படம் 200 crore பட்ஜெட்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி 3 languages ரெடி ஆயிட்டு இருக்கு. ஜூன்ல ஆரம்பிச்ச இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ஆனா இந்த படத்தோட ஹிந்தி ரைட்ஸ் டி சீரீஸ் 120 crore கொடுத்து வாங்கிருக்காங்களாம். பட்ஜெட்டே 200 crore தான், ஹிந்தி ரைட்ஸ் மட்டும் 120 crore சேல் ஆயிருக்குன்னா ஷாஹோட பிசினஸ் 500 crore டச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பிரபாஸோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆன பாகுபலி சீரீஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இவருக்குன்னு வேர்ல்ட் மார்க்கெட்டையும் கிரியேட் பண்ணிருக்கு. லாஸ்ட் இயர் ஜப்பான்ல ரிலீஸ் ஆன பாகுபலி 2 அங்கேயே 100 நாள் ஓடி $13 million வசூல் பண்ணிருக்கான். இது மூலமா ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி இவ்வளவு வசூல் பண்ண 3வது இந்தியன் பிலிம் அப்படிங்கிற பெருமை பாகுபலிக்கு தான் கிடைச்சிருக்கு. அதோட நம்ம ஊர்ல மாதிரி அங்கேயும் பாகுபலி கேரக்டர்ஸை வச்சு காமிக்ஸ் கிரியேட் பண்றது, கேரக்டர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி ஜப்பான் ஃபேன்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை அக்னாலேஜ் பண்றதுக்காக பாகுபலி டீம் கூடிய சீக்கிரம் ஜப்பான் போய் அங்க இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்காங்களாம். பாகுபலி அப்படின்னாவே எல்லாருக்கும் டாப் ஆஃப் த மைண்ட் வருது நம்ம பிரபாஸ், சிவகாமி, அப்புறம் கட்டப்பா. பட் வித்யாவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராணா தான். அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமா கோவம் வருது அப்படிங்கும் போதே அவரோட கேரக்டர் அவர் எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காருன்னு தெரியுதுல. பாகுபலினாவே ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ராணா தான். நம்ம பிரபாஸ் கட்டப்பாவை தாண்டி பாகுபலியில உங்களை இம்ப்ரெஸ் பண்ணது யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க. வன்முறை வந்து போலீஸ்காரர்ல அடிக்கிறது வன்முறை, அதெல்லாம் ஆகாது கூடாதுன்றாரு. நான் ரஜினிகாந்த் சார் சார் உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன் கர்நாடகால வந்து எங்க பஸ் டிரைவரையும் ஒரு 40 bus எரிச்சாங்க, அப்ப எல்லாம் நீங்க இந்த வன்முறையை தெரியலையா சார்? இங்க யாரோ ஒருத்தவங்க வந்து போலீஸ் மேல கை வச்சாங்கன்னு சொல்லி பண்ணி கேக்குறது எனக்கு வலிக்குது சார்.